என் பேர் தர்ணிவேல். நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி வந்து தமிழ்நாட்டுக்கு அதிகமாக செஞ்சுருக்காங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவர் செஞ்சதுக்கு பதிலாக திமுகவோட கட்சி நிதியிலே அவங்களே எடுத்து பண்ணியிருக்கலாம், மக்களின் வரிப்பணத்தில் தவிர்க்கப்படலாம். அதுக்கு வரிப்பணத்தை வச்சு மக்களுக்கு கல்வி மருத்துவம் இதுக்கு கொஞ்சம் மேம்பாட்டுக்கு கொஞ்சம் கொண்டு வந்திருக்காம என்னோட கருத்து. செல்லாம் வந்துட்டு நம்ம அது ஒரு மியூசியமில் கூட வைக்கலாம், இல்லை ஒரு அதாவது ஒரு மக்கள் பொதுவாக போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல வைக்கலாம். ஆனால் அதுக்குன்னு தனியாக செலவு பண்ணி வைக்கிறதுன்றது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு நான் அப்ரோச் பண்ண மாட்டேன். செலவு வைக்கிறதுனா வச்சுக்கிட்டோம், கடலுக்கு நடுவில் வேணான்னு தோணுது. எவ்வளோ பேர் இதுக்கு முன்னாடி கவிஞர்கள் தான் இருந்திருக்காங்க, அவங்க எழுதி இது பண்ண பேனா கூட நம்ம அப்படி வைக்கலா. நேஷ்னல் ஃப்ரீடம்காக பாடுபட்டவங்க நிறையா பேர் இருக்காங்க, அதில் வந்து பாரதியார் வந்து நமக்கு எல்லா ஃபெமிலியரான ஒரு பர்சன். அவரோட இது கூட இன்னும் வைக்கல, இவருக்கு ஏன் வைக்கணும், ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் திங் மாதிரி தான் அது. என் பேர் ஆனந்த், கவர்மெண்ட் காலேஜில் நான் ஜிஎல்ஆர் இருக்கேன், கெஸ்ட் லெக்சராக இருக்கேன். என்னை பொறுத்தவரை கேட்டிங்க அப்படின்னா வந்து கடன்களில் பேனா வைக்கிறது அப்படிங்க அத்தியாவசியமில்லாத ஒன்று தான். ஏன்னா 80 கோடி ரூபா அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு நாள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா 500 ரூபா சம்பளத்துக்கும் 1000 ரூபா சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போகிறோம் ஆக்சுவலி சொல்லப்போனால். ஏன்னா சென்னையே எடுத்துக்கலாம், நம்ம வந்து கோயம்புத்தூருக்கும் சென்னை எக்கச்சமான ஏரியா எடுத்துகிட்டா கூட ரோடு வசதி கிடையாது, நிறைய வீட்டுகளுக்கு தண்ணி கிடையாது, ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல தண்ணி கிடையாது. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, வருஷத்துக்கே சேர்த்துனா கூட 1 லட்ச ரூபாய் தாண்டாத நிறைய குடும்பங்கள் இருக்கா. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி குடும்பங்களை முன்னேற்றக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதை பண்ணலாம். ரேஷனில் வந்து பொருட்கள் வந்து தரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ரேஷனை பொறுத்த வரைக்கும், அதை கொஞ்சம் அடுத்த லெவல் முன்னேற்றக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வளர்ச்சி நிதியை போகாமல் பட் இறந்த ஒருத்தர் அப்படிங்கிற அது வந்து ஒரு பெரிய ஆள் தான் இல்லைன்னு சொல்லலை, அவர் வந்து நிறைய தமிழுக்காக பண்ணியிருக்காரு, தமிழை முன்னேற்றி கொண்டு வந்த ஆள் தான். பட் இருந்தாலும் அவருக்கு வந்து நம்ம ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கோம் அப்படிங்க அது போதும், பட் அதுக்கு மேலே வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம பண்ணோம் அப்படிங்கிற தேவையில்லை. இருக்கிற மக்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் இறந்தவங்களை பார்ப்போம் அப்படிங்கிறத என்னோட கருத்து. பேர் தேன்மொழி, நான் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன். கடலுக்கு நடுவில் ஏன் வைக்கணும், அவங்க சம்மந்தப்பட்ட இடத்துல வச்சுக்கலாம் இல்லைன்னா அவங்களோட கட்சி ஆஃபீஸில் வச்சுக்கலாம். கடலுக்கு நடுவில் தேவையில்லாத செலவு அது மாதிரி அவங்க சொந்த செலவில் வச்சுக்கலாம், கவர்மெண்ட் காசுலேருந்து ஏன் வைக்கணும், அது தேவையில்லாத செலவு, எதுக்கு அவ்வளோ பெருசு வைக்கணும், அது காங்கிரீட்லாம் போட்டு வைக்கிறதுனால கடல் வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு இருக்கும். நாட்டில் வந்து வறுமைக்கோட்டு கீழே இத்தனை பேர் இருக்கிற போது இதுக்கு இவங்க பேனா இது பண்ணுறதுக்கு அரசாங்க பணத்தை வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ அட்வைஸபிளாக இல்லை. அவங்க கட்சியில் நிதி, ஏகப்பட்ட நிதி இருக்குது, வேணும்னா அவரோட நினைவு இடமே இருக்குது, அங்கேயே அந்த பேனாவை வச்சுட்டு போகலாம். இது கடலுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதுக்குன்னு செலவு அது 81 கோடி என்னமோ சொல்கிறாங்க, அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முட்டாள்தனமாக இருக்குது. இன்றைக்கி பள்ளி கல்வித்துறையில் வந்துட்டு கரெக்டான ஸ்கூல் இல்லாமல் கரெக்டான பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாமல் நிறையா குழந்தைங்க மரத்தடியில் பாடம் படிக்கிற ஊர் இன்னும் இருக்குது நம்ம ஊரில், இல்லை நம்ம தமிழ்நாட்டிலேயே. அதுக்கு செலவு பண்ணுறதை விட்டுட்டு இதெல்லாம் வந்து முட்டாள்தனமாக எனக்கு தோணுது. என் பேர் ராஜலட்சுமி, நான் செகண்ட் இயர் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன். சொசைட்டியில் வந்து எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நார்மலாக மக்கள் நான் ஸ்டூடெண்ட்ஸஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், நிறையா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப இதில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம், அது கடலுக்கு நடுவில் அவ்வளோ செலவைக்கிறன்றது தேவையில்லாது. நம்ம தமிழ்நாடு இருக்கிற நிலைமைக்கு இந்த பேனை வைக்கிறதுல ரொம்ப தேவையில்லாத வேலை தான் நினைக்கிறேன். இப்போ அரசு பள்ளியில் வந்து ஆசிரியர்களுக்கு நிறைய நாள் ஊதியமே கொடுக்கலன்றாங்க, அதை கொடுக்கலாம். இல்லை அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இன்னும் அவங்களுக்காக ஒதுக்கின திட்டத்தில் வந்து இப்போ நிறைய திட்டம் கொடுக்கல. இப்போ லாஸ்ட் இயர் 4-5 இயருக்கு முன்னாடி லேப்டாப் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. இந்த சூழ்நிலைக்கு அவசியமில்லாத ஒன்று, ஏன்னா நாட்டில் என்ன 1000 பிரச்சனை இருக்குது. ஆமாம், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, அது எல்லாத்துக்குமே தெரியும் நாட்டில். இப்போதைக்கு அது அவசியமில்லாதது. ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன நலத்திட்டங்கள்லாம் கொண்டுட்டு வரட்டும், வெளியே கொண்டுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் இந்த பேனாவோட நின்று அந்த சின்னத்தை வைக்கிறத பற்றி அதுக்கப்புறம் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் வெளியே வந்துச்சான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு செய்ய சொல்லுங்கள் மக்களுக்கு. பேனா சின்ன வந்து கலைஞரை ஞாபகம் வைக்கிறேங்கிறாங்க, அது ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் கடலில் கொண்டு போய் வைக்க வேண்டாம் அவ்வளோ செலவு பண்ணி, சரிங்களா? ஒரு பொது இடத்த ஒரு அவங்களோட இடத்துல வைக்கலாம், யார் வைக்கிறாங்களோ அவங்களோட சொந்த இடத்துல வைக்கலாம். அதேமாதிரி மக்கள் பணத்தில் இல்லாமல் அவங்களோட சொந்த பணத்தில் வைக்கலாம், யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் பண்ணலாம். தமிழகத்தில் பல்வேறு பணிகள் தேங்கி கிடக்கின்றன. உதாரணமாக கல்வித்துறையில் மாணவர்களுக்கு கல்வி சரியான முறையில் பராமரிக்கப்படாமல் அந்த கல்வியில் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. அதே போன்று மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்குகின்ற அந்த வாக்குறுதியும் தள்ளி போய் கொண்டே இருக்கின்றது. இன்னும் மருத்துவ உதவிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று முதியோர் பென்ஷன் சரியாக வருவதில்லை என்ற குற்றச்சாட்டும் தமிழக அரசின் மீது உண்டு. இந்த நிலையில் தமிழகத்தில் திரு கலைஞர் அவர்கள் பயன்படுத்திய பேனாவிற்கு நாங்கள் கடலிலே
ஏறக்குறைய 81 கோடி அவர்கள் செலவழித்து வைக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஹர்ஜித், பிஎஸ்ஜி காலேஜில் படிக்கிறேன். நம்ம ஊர்லேயே நிறைய இடத்துல ரோட்ஸ் போடாமல் ப்ராப்பராக ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னு நீங்களே யோசிச்சிட்டிங்கன்னா பண்ணுங்கள். பட் ஆக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக எனக்கு அது அவ்வளோ விருப்பம் இல்லை. அண்ட் பப்ளிக் அது என்ன யூஸ்ஃபுல்னு நீங்கள் பார்க்கலாம். லைக் கடல் நடுவில் வச்சு யாரும் பார்க்க போகிறது கிடையாது. அது அவ்வளோ ஹைட்டில் வேணும்னு இல்லை. அண்ட் அங்கே இருக்க சீ க்ரியேச்சர்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ வேண்டாம் நினைக்கிறேன்.